அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி நண்பர்களே உங்களுடைய ஆதரவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டேவாக இருந்தது. நல்ல ஒரு வாலடைலிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஜாக்பாட் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்தியிருப்பாங்க. முக்கியமாக நம்ம ப்ரீமியம் மெம்பர்ஸ் எல்லாமே நல்லாவே இன்றைக்கி ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே நண்பர்களே, நம்ம இன்றைக்கி இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, நான் நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி யூஎஸுடைய ஃபெட்டுடைய மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படி என்ன தான் சொன்னாங்க, அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு சின்ன ரிவ்யூவை பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் காலையில் ஒரு 5:33 அந்த ரேஞ்சில் வந்து அப்டேஷன் போட்டிருந்தேன். யூஎஸ் ஃபெட் மீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை வந்து ஃபெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஜான்வரியில் சொல்லியிருந்தாங்க, அது என்ன பண்ணிட்டாங்கன்னா போஸ்ட்பான் பண்ணிவிட்டு, நாங்கள் வந்து மார்ச் மந்தில் வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மந்த் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸிங் பண்ணலை, இது வந்து அன்சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவங்களுடைய மெயின் கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பணவீக்கத்தை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் ஃபோக்கஸ்டாக இருக்குது. ஸோ மேபி பிப்ரவரி மந்த் இருக்கு இந்த பாண்ட் பர்ச்சேசிங்லாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் காமனாக போகும்னு நினைக்கிறேன். அண்ட் மார்ச்லேருந்து கம்ப்ளீட்டாக அந்த பாண்ட் பர்ச்சேசிங் எல்லாமே ஓரளவு ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 2018 அப்புறம் இந்த வர மார்ச்சில் தான் இவங்க சொல்கிற மாதிரி மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு என்டையர் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஓரளவு மார்க்கெட் வாலடைலிட்டியோட ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஈவெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான். ஸோ பட்ஜெட்டுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். ஸோ பாசிட்டிவான, அதாவது இவங்க கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இன்வெஸ்டார் மத்தியில் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதோ, அதே மாதிரி இப்போ அடுத்து இந்த மேபி இந்த இதில் வந்து பிட்காயின் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த டேக்ஸ் இன்க்ரீஸிங் பண்ணுற போகிறது ஏதாவது அப்டேஷன்ஸ் இருக்கா, அதே போல் ட்ரேடர்ஸ்க்கு இந்த மாதிரியான சில ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்டேஷன்ஸ் மார்க்கெட் ரிலேட்டடாக வந்தது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பூம்பேக்கை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மொமெண்டம் கொடுக்குதுன்னு. இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் பெருசாக ஃபாலோ ஆயிருந்தாங்க, ஆனால் டெஃபினெட்டாக இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம் பேங்க் ஸ்டாக்ஸ். ஸோ அதில் கோடக் பேங்க் எல்லாமே வந்து நல்ல பர்ஃபார்மிங். ஸோ ஸ்டார்டிங்கே நான் இன்டிமேட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சாரதா கார்பரேஷன் நேர்லி வந்து 10% இன்க்ரீஸிங்காக அப்பர் சர்க்கியூட்டில் ரீச் ஆயிருந்தது. நேற்று அந்த ஸ்டாக் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதேமாதிரி மாருதி பற்றியும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மாருதி ஸ்டாக் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், லாஸ்ட்டு 3% வரைக்கும் அப் கொடுத்துட்டு க்ளோசிங் ஆயிருக்கு. ஸ்டில் இன்னும் நான் புல்லிஷில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே நம்ம ப்ரீமியம் குரூப்பில் கொடுத்த ஆப்ஷன்ஸ் கால்ஸ். நிறைய நண்பர்கள் கேட்ட விஷயம், பிரதர் நீங்களும் ட்ரேட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே இதை போஸ்ட் பண்ணியிருந்தது. ஸோ நானும் ட்ரேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் இல்லை, மினிமம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லாட்டு தான். ஸோ ஒரு லாட்டுக்கான இந்த ப்ராஃபிட் ஷேரிங் தான் இங்கே காமிச்சிருக்கிறேன். ஜஸ்ட் ஒவ்வொரு லாட்டில் வந்து ப்ராஃபிட்டுங்க. ஸோ இது மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ் எடுத்திருந்தோம், அது ரெண்டுமே இன்றைக்கி டிவைட் பண்ணி வேறு அக்கௌண்ட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் இன்றைக்கி சிம்பிளாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ப்ரீமியம் குரூப்பில் நிறைய நண்பர்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே விஷயம் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிற விஷயம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அடையணும் தான் என்னுடைய கான்செப்ட். நம் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும்னு தான் ரொம்ப திங்க் பண்ணி, நான் நம்ம ரெஃபரல் லிங்க் மூலியமாக, அதாவது இப்போ ஜீரோதா, ஏஞ்சல் புக்கிங் இந்த மாதிரி சில டிமெட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெஃபரல் லிங்க் மூலியமாக நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளைண்ட் ஐடியை வந்து இதில் ரெண்டு நிறைய நண்பர்கள் எனக்கு போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களை ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஏதோ டிமெட் அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை, இல்லை வந்து நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல அப்படின்னா, ஸோ சில பெஸ்ட்டான அக்கௌண்ட்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்எல் ரொம்பவும் சூப்பராக இருக்குது, அலைஸ் ப்ளூ நல்லாயிருக்கு, ஜீரோதா. ஸோ இதில் எதில் வேணாலுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ப்ரோக்கிங் அண்ட் ஃபயர்ஸ், இதில் எதில் வேணாலுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளைண்ட் ஐடியை நம்ம இந்த வாட்ஸ்அப் சென்ட் பண்ணினாலே உங்களை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதான் வந்து ப்ரீமியம் குரூப்பில் ஆட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நண்பர்களே. ஓகேங்களா? சரி நண்பர்களே, வாங்க நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கின்றதை பார்த்துடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வைக்கிறேன் டைம் ஃப்ரேம். இந்த 15 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து பாருங்கள் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. நான் தெளிவாக வந்து இன்றைக்கி டெலிகிராம்லேயே நான் வந்து அப்டேட்டடும் கொடுத்துருந்தேன். என்னென்னா மார்க்கெட் வந்து 17,000 பிலோவில் இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் ஆஃப் மேலே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். இது பாருங்கள், ஸோ இந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தேன், செகண்ட் ஆஃப் மேலே நம்ம வந்து பாருங்கள், அது வரைக்கும் கால் ஆப்ஷன் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் வந்து செகண்ட் ஆஃப் மேலே அப்படியே டர்னிங் எடுத்தாங்க பாருங்கள். அப்படியே மார்னிங் ஸ்டார் மாதிரி ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு 15 மினிட்ஸில் இந்த கேப் டவுன் கொடுத்தாங்க பாருங்கள். இந்த ஹையை வந்து இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 17,000 இந்த ரேஞ்ச், இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுத்த உடனே மார்க்கெட் சசரம் மேலே போய் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து 100 பாயிண்ட் வரைக்கும் அப் கொடுத்துருந்தது. அண்ட் இந்த ரேஞ்சு பாருங்களேன், ஆல்ரெடி இந்த நேத்துடைய கேப் டவுனுடைய லோ,
அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த லோவில் வந்து கரெக்டான சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே வந்து புல்பேக் எடுத்திருக்கிறாங்க. சரி, ஓகே நண்பர்களே, இப்போ அடுத்த மொமெண்டம் எப்படி இருக்கும், மேலே போக வாய்ப்பு இருக்குமா இல்லை டவுன் போக வாய்ப்பு இருக்குமான்றது குளோபல் மார்க்கெட்டுடைய மொமெண்டம் பொறுத்து தான் இருக்கும் நண்பர்களே. வாலட்டைல் இண்டெக்ஸ் ஸ்டில் இன்னும் 21 அபவ் ரேஞ்ச் வாலட்டைலிட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஸ்டில் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரல காம் டவுனுக்கா. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பேங்க் நிஃப்டியுடைய சப்போர்ட்லாம் வந்ததுனால இன்றைக்கி ஏன்னா HDFC பேங்க், கோட்டக் பேங்க் இவங்களாம் சப்போர்ட்னால எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ஓரளவுக்கு வந்து ரெக்கவரிங் கொடுத்துட்டாங்க. சரி நண்பர்களே, டே சார்ட் வைஸ் வச்சு பார்க்குறப்ப மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங், ஒரு புல்லிஷ் ரிவர்சல் இருந்திருக்கு. ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்னில் ஓரளவுக்கு வந்து க்ளோசிங்கில் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல், இது வந்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் தான். நிறைய டைம் இங்கே பாருங்களேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த ரேஞ்சு 16,800 இந்த சம்திங் பிளேஸில் நிறைய முறை மல்டிபிள் டைம் ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த இடமே வந்து சப்போர்ட்டிவாகவே எடுத்து நல்லாவே க்ளோசிங், இந்த பிலோ க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்டில் பெரிய செல்லிங் ப்ரெஷர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அப்படி வைக்காத பட்சத்தில் என்னுடைய புரிதல், 17,000 பிலோ போகாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஓரளவுக்கு வந்து சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே பாருங்க, இந்த 17,000 ரேஞ்சில் எத்தனை முறை வந்து புல்பேக் எடுத்திருக்கு பாருங்க. ஸோ அகெயின் மார்க்கெட் இதுக்கு அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 17,000 அபவுக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கிற பட்சத்தில் இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ட்ரெண்டு தான் சொல்வேன். ஸோ அடுத்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன், நெக்ஸ்ட் டார்கெட் 17,200 அபவுக்கு மேலே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன், இதில் இதுதாங்க ஹை கேண்டில். இந்த வரைக்கும் ஹை போயிட்டு அப்படின்னா ரிவர்ஸில் க்ளோசிங் ஆயிருக்கு, 17,180. ஓகேங்களா? ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் 17,200 அபவுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் வைங்க. ஏன்னா இப்போ வந்து 17,200 பிலோக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸில் ஒரு ஹேமர் பேட்டர்ன், ஸ்ட்ராங் பேட்டர்ன் வச்சுட்டு தான் இந்த ரிவர்ஸல் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இது 17,000 அந்த நியர் வந்து ஸ்டாப் லாஸஸ், தெரியுதுங்களா? ஸோ இந்த இடம் கரெக்டாக வச்சுங்க, இந்த ஹேமர் பேட்டர்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க 15 மினிட்ஸில். இது பிலோ உடைக்கிற பட்சத்தில் அடுத்து இந்த 17,000 பிரேக் ஆச்சுன்னா ஈஸியாக வந்து ஒரு ஃபால் வரும். ஸோ ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இது உடைக்க உடைக்க மேலே போகும் நண்பர்களே. ஸோ இதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த 17,200 அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இதுடைய ஹை 17,300. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே போச்சுன்னா ஹையஸ்ட்டாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 17,400 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு. ஓகேங்களா? ஸோ இது அபோவ் இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா அடுத்து வந்து 17,500 வரைக்கும் நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் லெவல் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 17,000 எக்ஸாக்ட் சப்போர்ட் ரெண்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு அபோவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா 17,200 மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப என்ட்ராங்க. ஸோ அப்படி போகிறப்ப 17,300 டு 17,450 இல்லைனா 17,600 வரைக்கும் அடுத்தடுத்த ரிலையன்ஸ், HDFC இவங்களாம் சப்போர்ட் பண்ணுறப்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா 17,000 பிலோ போகிறப்ப மேக்ஸிமம் 16,900 16,860 இந்த மெயின் சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து நிஃப்டியுடைய ரேஞ்ச் நண்பர்களே. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியுடைய ரேஞ்ச் வந்து பார்க்குறப்ப என்னுடைய புரிதல், பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி HDFC பேங்க், கோட்டக் பேங்க் எல்லாம் நல்ல சப்போர்ட்னால மேலே போச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்டாக வந்து நான் எதனால் இதை கரெக்டாக வந்து இந்த பிளேஸ் ஆகிறப்ப நான் வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 37,500 அந்த ரேஞ்சை கொடுத்துருந்தேன். ஏன்னா 37,500 வந்து இம்பார்ட்டண்ட்டான லெவலுங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே பாருங்கள், இன்வெர்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ இது பிரேக் அவுட் கொடுக்குறப்ப ஆல்மோஸ்ட் 37,700 38,140 வரைக்கும் நல்லாவே அப்போச்சு. 38,000 மேலே கிராசிங் கொடுத்துட்டு அகைன் வந்து இப்போ 38,000 பிலோவில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கிறாங்க. ஸோ க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 37,982. ஸோ இது ஸ்ட்ராங், இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டில், இது வந்து ஒரு ரெட் கேண்டில் சொல்லவே க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல், இந்த லைனுக்கு அபவுக்கு மேலே க்ளோசிங் வைக்கணும். ஓகேங்களா? இந்த 38,000 அபவுக்கு மேலே க்ளோசிங் இருக்கணும். ஸோ அப்படி இந்த அபவுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷான கேண்டில்ஸை க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா அதேமாதிரி HDFC பேங்க் எல்லாமே சப்போர்ட் கொடுக்குற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட் 38,200 38,500 வரைக்கும் மேலே போகும் நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஸோ இந்த ரேஞ்ச் தான் இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவலு.
ஸோ இன்ட்ராடே ட்ரேடர் இந்த லெவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், ஸோ மல்டிபிள் டைம் இங்கே எல்லா டைமும் உங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் உடச்சதுன்னா ஆல்மோஸ்ட் 38,250-200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போகும். நீங்கள் ஸ்டாங் வந்து லாங்லாம் போகணும்னு நினைக்கிற நண்பர்கள் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. 38,500 அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் லாங்கில் ட்ரை பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 38,800 வரைக்கும் மேக்ஸிமம் 39,000 வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் 38,000 பிலோ உடச்சிட்டு அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே சொன்ன பார்த்திங்கன்னா இந்த ஹென்வெட் ஹெட் அண்ட் ஷோல்டருடைய லெவல் இந்த லோ வரும். ஸோ ஃபஸ்ட்டு லோ எங்கே உடைக்குன்னா 37,900 உடச்சிச்சு ஸ்டாங் பிலோவில் க்ளோசிங் வச்சுன்னா ஸ்டாங்காக 37,700 ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கு அடுத்து பிரேக் ஆச்சுன்னா 37,500 ஒரு சப்போர்ட் இருக்குங்க. அதை பிரேக் ஆகிற பட்சத்தில் 37,300 லாங்கில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் 37,300 இல்லை 37,000 இந்த க்ரீன் லைன் இதுக்கு பிலோ போச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பேங்க் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரும் அந்தளவுக்கு நம்ப முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ நம்ம நாளைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு பிரேக் அவுட் அப்படின்றப்ப நான் ஆக்சிஸ் பேங்க் எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் காமிக்கிறேன் இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு புல்லிஷ் சேனல் வைஸில் மூவிங் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க மல்டிபிள் ஒரே நிமிஷம் இங்கே பாருங்க சப்போர்ட் அண்ட் அகெயின் சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு புல் பேக். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா, இந்த இடம் இப்போ வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த டிமாண்ட் ஜோன் கிராஸ் பண்ணி தான் கீழே போயிருந்தது. ஸோ இப்போ நல்ல மறுபடியும் வந்து க்ளோசிங் நியரில் வந்திருக்கிறாங்க. ஸோ என்னுடைய புரிதல் நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சுருக்குன்றதுனால 780 அந்த அபவுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா மேபி அகெயின் ஆல் டைம் ஹை. ஏன்னா ஆல் டைம் ஹை 860 அந்த ரேஞ்சில் இருந்து தான் ஒரு பயங்கர ஃபால் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இந்த ரேஞ்சு கிராஸ் ஆகுதுங்க. ஸோ இதுக்கு அபவுக்கு மேலே க்ளோசிங் வச்சாங்க அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஸ் ஆக்சுவலாக வந்து டபுள் பாட்டம் ரிவர்சல்லேருந்து எடுத்து மொமெண்டம் கொடுக்குதுங்க, ஒரு சின்ன ரீட்ரேஸ் பண்ணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் பேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணால் தான் மொமெண்டம் போகும், இல்லைனா போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் குறைவாக இருக்கும். அதே மாதிரி பிஎன்பி கூட பாருங்கள் நண்பர்களே. பிஎன்பி நம்ம நேற்றே வந்து நிறைய பேங்க் ஸ்டாக்லாம் சொல்லியிருந்தேன், எல்லாமே நல்ல மொமெண்டம். இங்கே பாருங்கள், ஸோ மல்டிபிள் ரேஞ்ச் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து நல்லாவே புல் பேக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதான் வந்து ஆல் 52 weeks ஹை நண்பர்களே. ரொம்ப வருஷத்துடைய லோவே இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதான் வந்து ஆல் டைம் ஹை. ஸோ 2020 நாட் ஆல் டைம் ஹை, 52 weeks ஹை. ஸோ என்னுடைய புரிதல் இந்த ஸ்டாக் வந்து 42 இந்த அபவுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப என்னுடைய புரிதல் நெக்ஸ்ட் டார்கெட் 45 மேக்ஸிமம் 50 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் இது வந்து ஸ்விங்கிங் நாட் ஃபார் இன்ட்ராடே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப ரேஞ்சுக்கு அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு இன்சைட் கேண்டில்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து இந்த பிஎன்பியை வந்து நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இதுக்கு ஸ்டாப்லாஸ் வந்து 36 இந்த ரேஞ்சை வந்து கரெக்டாக இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த லோ வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிபிள் டைம். ஸோ இந்த லோ வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க இதை வேணால் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, சப்போர்ட் நியரில் வந்து க்ளோசிங் வச்சுருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஓகேங்களா இங்கே பாருங்கள், ஸோ மல்டிபிள் டைம் டிமாண்ட் ஜோன். ஓகேங்களா, கரெக்டாக இந்த இடத்துல வந்து இப்போ ரீட்ரேஸ் ஆகுது. லாஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேமர் மாதிரி ஒரு ரிவர்சல் கேண்டில்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஹேமர் மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸில் லாஸ்ட்டில் வந்து க்ளோசிங் வச்சுருக்குறாங்க. சிமெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே சப்போர்ட்டிவ் கிடச்சிது அப்படின்னா அகைன் இதுடைய ஸ்டாக்குடைய மொமெண்டம் வந்து நம்ம நல்லாவே எதிர்பார்க்கலாம். ஏன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் நல்ல பூம்பேக் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் பார்த்துட்டு இது பண்ணலாம், GAEL குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட். இந்த ஸ்டாக் கூட பாருங்கள் நண்பர், நல்ல ஒரு புல்லிஷ் சேனல் அண்ட் இப்போ நியர் ஆல் டைம் ஹை இதில் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து புல்லிஷ் கேண்டலில் வச்சுருக்கிறாங்க. ஸோ 200 அபவுக்கு மேலேயே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு புல் பேக் வந்து நம்ம ஷார்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 200 ஸ்டாங் ஸ்டாப்லாஸாக வச்சு நம்ம இதை வேணால் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட மொமெண்டம் எப்படி இருக்குன்றத நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இன்றைக்கி நடந்த சில ஈவெண்ட்லாம் பார்த்துட்டோம். அண்ட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 stock F1 ஆட் ஆக போகுது, ஏபிபி இந்தியா அண்ட் இன்டெலெக்ட் டிசைன் ஏர். ஸோ இன்டெலெக்ட் டிசைன் 2% கிட்ட ஏறி இருந்ததுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நாளைக்கு வந்து கோட்டக் பேங்க்குடைய ரிசல்ட்ஸ் இருக்குது நண்பர்களே, அண்ட் எல்என்டி அண்ட் மேரிகோக்கெலாம் ரிசல்ட்ஸ் இருக்குது, இதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு எந்தெந்த பங்கு நம்ம இன்ட்ராடே வாட்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க், எஸ்ஆர் டிரான்ஸ்ஃபர் ஃபினான்ஸ், ஆர்பிஎல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெட்ரல் பேங்க், விஇடிஎல், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் கூட நல்ல நியரில் இருக்குது, சிப்லா, ஏயு பேங்க் அண்ட் எம்என்எம் ஃபினான்ஸ். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு வந்து என்கரேஜ்மெண்ட். ஸோ ரொம்ப நன்றி. நம்ம சேனல் என்கரேஜ் பண்ண நினைக்கிற நண்பர்கள், டிமெட் அக்கௌண்ட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிட்டு அதில் இருந்து ட்ரேட் பண்ணி நம்ம சேனலை என்கரேஜ் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ வெரி மச்.